வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜியோ கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு ஃப்ரீலான்சர் ஜாபை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீலான்சர் ஒர்க்கை பற்றி உங்களுக்கு முழுசாக தெரிய வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி இமீடியட்டாக ஜாப் வந்து வாங்கி நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டு லேப்டாப் மூலியமாக வந்து ஒர்க் பண்ணிக்கிற முடியும். ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் வந்து வெல்கம் கிட்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது யாருக்கெல்லாம் கிடைக்கும், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக அப்டு எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க நண்பா, டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கன்னா டெலிகாம் கம்பெனியான ஜியோ, ரிலையன்ஸ் ஜியோ டிஜிட்டல் லைஃப் அப்படிங்கிற இந்த கம்பெனியில் தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே ஜியோ அப்படிங்கிற கம்பெனி வந்து தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நம்ம இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூசர்ஸ், நிறைய கஸ்டமரை வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக அவங்க பிஸ்னஸ் வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. இந்த கம்பெனிலேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சர் அப்படிங்கிற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் வந்து ஹையர் பண்ணுறாங்க. இப்போ நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ஃப்ரீலான்சர் ஜாப் வந்து காமிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அதர் ஜாப்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. ஒவ்வொரு மாவட்டத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு வந்து ஆட்கள் வந்து தேர்வு செஞ்சுட்ருக்காங்க. ஆஃபீஸ் ஒர்க்கு, அட்மின், இன்ஜினியரிங்கு, கஸ்டமர் சர்வீஸ்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய வீட்டில் இருந்துகிட்டே ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், நீங்கள் வந்து ரிட்டையர்ட் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துக்கு அடிஷனலாக இன்கம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்கள் நபர்கள் கூட இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுவுமே நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேக்கண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜியோ கஸ்டமர் அசோசியேட் அப்படிங்கிற இந்த ஒரு லெவல் தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. இந்த ஒரு லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வெல்கம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன் வீக் டூ வீக் மேலே ஆயிடுச்சு. பட் இருந்தாலுமே இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் வந்து எங்களுக்கு தேவை தான் படுது, நாங்கள் வந்து வேலைக்கு ஆட்கள் வந்து தேர்வு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இதுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து நீங்கள் டிகிரி பண்ணியிருந்தாலும் ஓகே தான், இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஒன் ஹவர் ஒருத்தரக்க நீங்கள் வந்து ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போது ஜாப்போடைய ரெஸ்பான்சிபிள் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கவர் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நியூ கஸ்டமர்ஸ், புதுசாக வரக்கூடிய கஸ்டமர்ஸை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வரக்கூடிய கஸ்டமர்கிட்ட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசணும். கால் ஜியோ கஸ்டமர்ஸ் அண்டு எக்ஸ்பிளைன் தான் அபவுட் ஜியோ ரீசார்ஜ் அப்படிங்கிறத சொல்லணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ, நம்ம ஒரு ஜியோ சிம் வந்து நம்ம மொபைலில் வச்சுருப்போம், அது ரீசார்ஜ் பண்ணாமல் இருந்துச்சு அப்படின்னா ஒரு டூ மந்த்துக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து கால் வரும், ஒரு இந்தியா நம்பர்ல இருந்தால் கால் வரும். இந்த மாதிரி நாங்கள் ஜியோ ஆஃபீஸில் வந்து பேசுகிறோம், நீங்கள் வந்து ரொம்ப நாளாகவே ரீசார்ஜ் பண்ணாமல் வச்சுருக்கீங்க, இமீடியட்டாக ரீசார்ஜ் பண்ணுங்கள், இல்லைன்னா உங்கள் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இன்கமிங் கால் வராது, அவுட்கோயிங் காலும் போகாது, நீங்கள் வந்து உங்கள் நம்பர் வந்து பிளாக் பண்ணுற மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டிமேஷன் வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி கால் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ கஸ்டமர்ஸ்க்கு வந்து பேச போகிறீங்க. யாரெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ணாமல் வச்சுருக்காங்க அப்படிங்கிறவங்கள ஒரு ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க மேல் இடத்துலேருந்து. அந்த அதை எடுத்து நீங்கள் டெய்லி ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கால்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. அதை நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே வந்து பேச போகிறீங்க. இதுக்கு ஏதாவது கஷ்டமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். உங்கள் வீட்டில் வந்து நாய்ஸே இல்லாத ஒரு சின்ன ரூம் மட்டும் இருந்தாலே போதும், இந்த ஒரு ஒர்க்கை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பண்ணிக்கிற முடியும். கண்டிப்பாக உங்ககிட்ட ஆண்ட்ராய்டு மொபைல் ஃபோன் வேணும், ப்ளஸ் உங்களுக்கு வந்து ஜியோ சிம் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க, அன்லிமிட்டட் டேட்டாஸ் கொடுத்துருவாங்க, கால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறதுக்கு எல்லாமே உங்களுக்கு நெட் பேக் எல்லாமே உங்களுக்கு ரீசார்ஜும் பண்ணி விட்ருவாங்க. நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுடைய கஸ்டமருடைய காண்டாக்ட் நம்பரை எடுத்து நீங்கள் எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் கால் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் ஒர்க்கு தான் நீங்கள் வந்து பண்ண போகிறீங்க, சரிங்களா? இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நியூ யூசருமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணணும். செல் நியூ ஜியோ கனெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. இப்போ ஏற்கனவே ஜியோ கஸ்டமர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்ககிட்ட வந்து நீங்கள் கான் பண்ணி நாங்கள் வந்து ஜியோ கம்பெனிலேருந்து பேசுகிறோம். ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நியூ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஜியோ ஃபைபர்னு சொல்லிட்டு இருக்குது, ஜியோ வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் பேண்ட் கனெக்ஷன் இருக்குது, ஜியோ ஹாட்ஸ்பாட் இருக்குது, ஜியோ நியூ மொபைல் இருக்குது, இதெல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணலாம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் சேல்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங்கோ வந்து கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் டு ஆல் கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜில் வந்து பேசுறது, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஹையர் பண்ணுறதுனால தமிழ் அப்படிங்கிற லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. நல்லா ஃப்ளூவெண்ட்டாக பேச தெரிஞ்சிருக்கணும், திக்காமல் நீங்கள் வந்து பேசணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இதை மட்டும் இருந்தாலே போதும், நீங்கள் வந்து தாராளமாக இந்த ஒரு ஜாப் ரோலுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், டென்த்து ப்ளஸ் டூ அப்படிங்கிற இந்த ரெண்டு குவாலிஃபிகேஷன் மட்டும்தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் தான் நாங்கள் வந்து வெல்கம் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்து பிபிஓலையோ கால் சென்டர்லேயே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நாங்கள் வந்து வெளிக்கு எடுக்க மாட்டோம், ஒன்லி ஃபார் ஃப்ரெஷர்ஸ். நீங்கள் வந்து இப்போ வந்து காலைல ஸ்கூல் எஜுகேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக ஒரு அடிஷ்னல் சோர்ஸ்க்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஸ்கில்ஸ் ஸ்கில் செட்டு என்ன அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் நாலேஜ் ஆஃப் ரீடிங் அண்ட் ரைட்டிங்,
இப்போ நம்ம தமிழ் அப்படிங்கிறதுனால தமிழ் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ரீட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எழுத தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஸ்மார்ட் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸ்பீக் லோக்கல் லாங்குவேஜ், லோக்கல் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேச தெரியணும் அப்படிங்கிற சொல்கிறாங்க. சேல்ஸ் அண்ட் கஸ்டமர் ஹேண்ட்லிங் ஸ்கில்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிலிட்டி டு லேர்ன் பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. கோல் அண்ட் ரிசல்ட் ஓரியன்ட் ஸ்கில்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிற வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து கோல் செட் பண்ணி அதை ஒர்க் பண்ணி அந்த ஒர்க்கில் வந்து ரிசல்ட் வந்து நீங்கள் எடுத்து கொடுக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட வந்து எதிர்பார்க்கக்கூடிய இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வில்லிங்காக இருக்கீங்க, ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்காக கொடுத்துருக்கேன். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இது வந்து உங்கள் மொபைல் ஃபோன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், கண்டிப்பாக வந்து லேப்டாப் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏற்கனவே ஜியோ கெரியர் அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் இப்போவோ இல்லை முந்தின மந்த்தோ நீங்கள் வந்து ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து இருக்கும். இல்லை இப்போ நான் வந்து ஃப்ரெஷராக தான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நியூ யூசர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட் வந்து இருக்கணும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் கேட்பாங்க, உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுக்கான பாஸ்வேர்டு, அதே பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, நீங்கள் எந்த கண்ட்ரிலேருந்து ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறீங்க, உங்களுடைய காண்டாக்ட் நம்பர், இந்த இடத்துல ஜியோ நம்பர் தான் கொடுக்கணும் கிடையாது, எந்த நம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம். எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் என்டர் த கோட் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய கேப்சர் இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா ஜியோ கெரியர் அப்படிங்கிற அஃபீஷியல் வெப்சைட்டில் உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கிரியேட் ஆயிரும். அதை கவர்மெண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வச்சு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோலேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ் அப்படிங்கிற டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஜாப் சீக்கராக இருக்கீங்க, நீங்கள் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1300 மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸு ஹோஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணி அவங்களுடைய ஃப்ரீ டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா லேர்ன் பண்ணிட்டுருக்காங்க. நிறைய விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தான், எந்த ஒரு அமௌண்ட்டும் கிடையாது. ஏகப்பட்ட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இந்த குரூப்பில் வந்து கிடைக்கும். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ், ஆன்சர் கீ, எப்போலாம் ரிசல்ட் வருது, என்னென்ன நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரே குரூப்பில் கிடைக்கும். நம்ம சப்ஸ்கிரைபர் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவேட் கம்பெனியில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்லாம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க, அதுக்கான கவர் லெட்டர் எப்படி இருக்கும், இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இந்த எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு குரூப்பில் வந்து கிடைக்கும். இதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் செகண்ட் லிங்காக கொடுத்துருக்கேன். நீங்கள் அங்கே போயிட்டு ஈஸியாக உங்கள் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஈஸியாக பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரிலீவியாக கமாண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். இந்த இடத்துல போயிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் அவைலபிளாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவோம். அப்படியே நாங்கள் ஃப்ரீயாக அவைலபிளாக இல்லை அப்படின்னா அந்த மெசேஜ் எப்போ உங்களுடைய டவுட்ஸ் பார்க்குறோமோ இமீடியட்டாக உங்களுக்கு நாங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். வேறு ஏதாவது ஜாப்ஸ் உங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னாலும் கமெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரி ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். இப்போ ஐடி கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாக் பேக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சேலரியில் வந்து ஐடி கம்பெனியில் ஜாப் வந்து ஆஃபர் பண்ணிட்டுருக்காங்க. அது எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி உங்களுடைய சப்ஸ்கிரைப் உங்களுடைய சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுங்க, சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் நண்பா. ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.